ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ ரஷ்யாவினுடைய செய்தியை காலையில் அப்டேட்டாக பார்த்தோம் அதன் பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறதையும் ஒரு காணொலி பார்த்துட்டோம் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய செய்தி அறிக்கை தான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு குறிப்பாக தோஹாவில் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசியிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஸோ இதுவரையிலும் ரஷ்யாவுக்கு என்னென்ன இழப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான புகைப்படம் தான் இந்த புகைப்படம் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே என்ன இழப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நானூறு நபர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் ரஷ்யாவின் சார்பாக ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு நபர்கள் எங்களுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுக்கும் இங்கே பதினாறாயிரத்தி நானூறுன்னு சொல்றதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு அடுத்தா நூற்றி பதினேழு விமானங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் ஏழு போட்ஸ் அப்படிங்கிறத அழைச்சிருக்கோம் நூற்றி இருபத்தி ஏழு ஹெலிகாப்டர்ஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு கவச வாகனங்கள் எழுபத்தி மூணு ஃபியூல் டேங்க்ஸ் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பீரங்கிகள் இருநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆர்டிலரி பீசஸ் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஆர்மடு பர்சனல் கேரியர்ஸ் ஐம்பத்தி ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் வார்ஃபேர் டூ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் இரண்டு மொபைல் எஸ்ஆர்பிஎம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்காங்க ஸோ இந்த பட்டியலின் அடிப்படையில் பார்க்க போனால் ரஷ்யாவினுடைய இழப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கிறது இதே மாதிரியான இழப்புகள் யாருக்கும் இருக்கு இந்த உக்ரைனுக்கும் இருக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகளுக்கும் இருக்கு சொல்ல போனா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தோஹால போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசியிருக்காரு கத்தர் கத்தர் எப்பவுமே ரெண்டு நாடுகளுக்கு எதிர் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிலாம் சொல்லலாம் ஸோ கத்தரில் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசியிருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா எப்ப இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் தயவு செஞ்சு உங்களுடைய குவான்டிட்டியை கூட்டுங்க நீங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய கச்சா எண்ணுடைய அளவை அதிகரியுங்கள் அப்படி அளவுகளை அதிகரித்தால் தான் இந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவு செக் வைக்கிறாங்க ரஷ்யா பிளாக் மெயில் பண்றாங்க அந்த பிளாக் மெயில ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க அளவை அதிகரியுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இல்லாட்டி பெரிய பெரிய நாட்டு மக்கள் எல்லாருமே எங்களுக்காக போராடுங்க எங்களுக்கான மெசேஜஸா நீங்க மாறுங்கள் நீங்கள் மாறுனா நாங்க கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் இப்ப ஜெலென்ஸ்கே அவர்கள் தோஹால வந்து பேசின பேச்சு அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்கிற அப்டேட் யுஎஸ் பிரசிடென்ட் அவர்கள் பைடன் அவர்கள் எங்க போயிருக்காங்க நேரா போலந்துக்கே போயிருக்காங்க வார்த்தாவில் வச்சு எல்லாருமே பார்த்து ரொம்ப பெரிய அளவுல அடுத்ததாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எந்த மாதிரியான உதவிகள் வேணும் எந்த மாதிரியான இராணுவ உதவிகள் வேணும் எவ்வளவு பண உதவிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் நடந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்தா ஜப்பானுடைய கிஷிடா ஜப்பானுடைய கிஷ்டா அவர்கள் ஆல்ரெடி இந்தியாவுக்கு பயணம் வந்திருந்தாங்க வந்துட்டு சொன்னார் இப்போ இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக நீ பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக ஜப்பானுடைய கிஷிடா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை நான் ரொம்ப பெரிய அளவு உணர்கிறேன் சீக்கிரமா ரஷ்யா என்ன செய்வாங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இந்த உலகத்திற்கு பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தலாம் அதன் வழியா உலக போராக மாறலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஜப்பானுடைய கிஷிடா அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த பிரிட்டனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யா வந்து நிறைய சிட்டிஸை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு மட்டும் கிடையாது அதனுடைய தாக்குதல் அப்படிங்கிறதும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீவினுடைய மேயர் இருக்காரு பார்த்தீங்களா உக்ரைனுடைய தலைநகரம் கீவ் அப்படிங்கிற அந்த நகரத்தினுடைய மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போ ஒரு முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு மறுபடியும் ஊரடங்கு உத்தரவு நாங்கள் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது செர்னோபில் டவுன் அங்கே செர்னோபில் வேலை செய்த மக்கள்லாம் சேர்ந்து ஒரு டவுன் வச்சிருப்பாங்க அந்த டவுனை ஃபுல்லாக இப்போ யார் ஒக்குப்பை பண்ணிட்டாங்களாம் ரஷ்யா ஆகுப்பை பண்ணிட்டாங்க சோ இன்னும் பல நகரங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவின் கைகளில் வீழ்ந்து வருகிறது துருக்கியை பொறுத்த வரைக்கும் துருக்கி இன்னைக்கு அந்த கருங்கடலில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா கடலில் மிதக்கிற மாதிரியான கண்ணுவிடிகளை நான் பார்க்கறேன் அந்த மாதிரியான கண்ணு விடிகள் போட்லையோ படகுலையோ இல்லாட்டி பெரிய பெரிய ஷிப்லேயோ பட்டுச்சுன்னா பெரிய டேஞ்சர் ஆயிரும் ஷிப்லாம் மூழ்குவதற்கான வாய்ப்புகளாக மாறுகிறது ஸோ இந்த பிளாக் சீல வர்றவங்க கொஞ்சம் கவனமாக வாங்கப்பா இதை போட்டது யாருன்னே தெரியல ஆனால் பெரிய பெரிய குண்டுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆல்ரெடி சி ஆஃப் அசோவ் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவினுடைய ஒரு கப்பலை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பிளாக் சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல கூடுதலா இருக்கு இப்போ மறுபடியும் அங்கே கண்ணு வெடி தாக்குதல் இல்லாட்டி டோர்போடோஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் பயணம் செய்வதற்கு உகந்த இடமாக இருக்காது என்பதையும் நாம் இங்கே நினைவுபடுத்த வேண்டும் அடுத்ததா ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் எப்ப இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்க போயிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டாங்க பல உலக நாட்டு தலைவர்கள் அவ்வளோதான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வீட்டு காவலில் வச்சுருக்காரு புட்டின் அவர்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கான பிளான் இருந்துச்சு நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் இப்போ அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷனில் இப்போ ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பதாகவும் அதற்கான வீடியோ ஃபுட்டேஜ் வெளியில் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்த தான் நிறைய பேர் ஓகே ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கே தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கை எல்லாமே வெளியிட்டு வருகிறார்கள் ஸோ இது நாள் வரையிலும் இது ஒரு மர்மமாகவே இருந்தது இந்த இதம் தொடங்கினதுலேருந்தே டிஃபென்ஸ் மினிஸ்டர் காங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசு பொருளாக இருந்தது இப்போ அதுலேருந்து கொஞ்சமா மாறுபட்டு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த ஒரு மாசமா அவர் வெளியில வரல அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச்சை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததா சீனா ரஷ்யா சீனாவினுடைய சீனியர் டிப்ளமேட் ஒருவர் யாரை பார்க்க போறாரு ரஷ்யாவினுடைய வெளியுறது அமைச்சரை பார்க்க போறாரு அதுவும் ரஷ்யாவினுடைய தலைநகரத்துல வச்சே இந்த ஒரு மீட்டிங்க்கு பிறகு சீனா ரஷ்யாவுக்கு உதவ ஆரம்பிச்சிருவாங்களோ இல்லை எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி இப்போவே மேற்குலக நாடுகள் தலையை பிச்சுட்டு இருக்காங்க பட் இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே அறிவிக்கப்பட்டு விட்டது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடத்தணும் குறிப்பாக மிலிட்ரி டார்கெட் மேலே மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தியிருக்கோம் அது உக்ரைனுக்கு பேர் பேரிழப்பாக மாறும் இது ரொம்ப அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய மிலிட்ரி ஆப்ஜெக்ட் மேலே நாங்கள் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறோம் அங்கே மிலிட்ரிஃபிகேஷன் டிமிலிட்ரிஃபிகேஷன் தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா ஃபேஸ் ஒன்னாக நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்

சொல்லி என்ன சொல்லி இருக்கான்னா அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த நபர்களுக்கு நாம் மக்களுக்கு எல்லாருக்குமே வீட்டு வசதி செஞ்சு கொடுங்க சொல்லி இருக்காங்க தங்குறதுக்கு வீடு உடுக்கிறதுக்கு உடை சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கப்பா வேற வழி கிடையாது பாவ அந்த மக்கள் அவங்களுடைய வீடு உறவு எல்லாத்தையுமே விட்டுட்டு வேற வேற நாட்டில் வேற வேறு இடத்துல ரொம்ப பெரிய அளவு துன்பப்பட்டு இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யலாம் என்பது எல்லா மக்களுக்கும் நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் அடுத்தா கத்தர் வி ஸ்டாண்ட் வித் உக்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதே மாதிரி உக்ரைன்ல இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க சில இடங்கள் இருக்கு அந்த இடங்கள் எல்லாமே இப்போ அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அதை அழித்து விடுவார்களா யுனெஸ்கோலேருந்து எல்லா இடமுமே சொன்ன இடங்கள் இருக்கு குறிப்பாக சென்ட் சோஃபியா கெத்தேட்ரல் அப்படிங்கிறதும் சென்ட் மைக்கேல்ஸ் கோல்டன் டூம்டு கெத்தேட்ரல் அண்ட் மோனஸ்டரி அப்படிங்கறதும் அடுத்ததா த மோனஸ்ட்ரி ஆஃப் கேவ் அப்படிங்கறது பிரசிடென்சியல் பேலஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான இடங்கள் சோ இந்த மாதிரியான இடங்கள் அடுத்ததா ரஷ்யாவினுடைய குண்டு வெடிப்பில் இல்லாட்டி பெரிய பெரிய தாக்குதல் எல்லாமே சேதமடைந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் இப்படி எல்லாம் ஏற்பட கூடாது அதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் அதெல்லாம் அழிச்சிடாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல பட் இந்த ஒரு வார்னிங் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக செலன்ஸ்கே அவர்கள் யுனைடெட் நேஷனை பார்த்து டூ மோர் அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னும் கூடுதலாக எங்களுக்காக நீங்கள் உழையுங்கள் இன்னும் கூடுதலாக ரஷ்யாவுக்கு எதிரான அது பொருளாதார தடை விதிங்கள் அப்படிங்கிறதான் இதே யுனைடெட் நேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் ஜப்பான்ட்ட போய் பேசினார் இந்த நாடுகள் எல்லாமே யுனைடட் நேஷன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பி அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே அதை தேவையில்லாத ஆணிகள் நம்ம புதுசாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியும் ஜப்பானுடைய அந்த பாராளுமன்றத்தில் பேசி இப்போ மறுபடியும் ஐநா சபைக்குள்ளேயே ஜெலன்ஸ்கி வந்திருப்பது ஒரு சின்ன கேள்வி ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்கள் பதினாறாயிரம் ட்ரூப்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் இதெல்லாம் எதுக்கு இப்படி நாங்கள் ஏன் கொள்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களே நீங்கள் இப்போ திரும்ப போய்விடுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு மனுஷன் அடுத்தடுத்த திருப்பங்களுடன் அதாவது இப்போ போலந்துக்கு போயிருக்கார் பைடன் அவர்கள் ஆல்ரெடி ஒரு மூணு கூட்டமைப்பு ஜி செவன் ஒன்றிய கூட்டமைப்பு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த நேட்டோ படைகளுடைய கூட்டமைப்பு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பைடன் அவர்களுடைய இந்த பயணம் மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுது அதே மாதிரி சீனா ரஷ்யாவினுடைய அந்த சந்திப்பு மிக முக்கிய சந்திப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறது என்ன திருப்பங்கள் நடந்தாலும் அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் பகிரலாம் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்